ஹலோ கைஸ், வெல்கம் டு அகில் இன்ஃபோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பக்கோட ஓனர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பக் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ் அதை வளர்த்துட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், பட் அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன, அப்புறம் அதுக்கு என்ன வேக்சினேஷன் போடணும், அதை பத்தி நிறைய கிளாரிபிகேஷன் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா வந்து ஒரு பக்க மெயின்டைன் பண்ணா என்னென்ன பண்ணணும் அண்ட் அதுக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அகில் இன்ஃபோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் வந்து அவரோட பெட்டை ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன பெட்டை ரிவ்யூ பண்ணியிருக்கோம்னா, நம்ம பத்து தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது பேர் தான் டெக்ஸ்டர். உங்கள் வீடியோவே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவான இந்த பக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நல்லா பெஸ்ட்லி பக் வந்து ஒரு தாய் பிரீட் ரொம்ப சைலண்டாகனு சொல்லுவாங்க, பட் இவர் அப்படி இல்லை, ரொம்ப ஃபேவரஸாக இருக்கார். எனக்கே ஒரு 2 hours கிட்ட ஆச்சு இவர்கிட்ட வந்து சொல்ல பழக இருக்கு. ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர், 3.5 இயர்ஸ் ஆகுது இவருக்கு. தாங்க தாங்கண்ணா, எடுக்க போகிறேன் எடு. சொல்லுங்க 3.5 இயர்ஸ் ஆகுது தாய் பிரீட். கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது, பயங்கர அக்ரெசிவாக இருக்காரு. நான் சில வரை பார்த்தீங்கன்னா எனக்கே சொன்ன மாதிரி ஒரு 3 o'clock பண்ணேன். பையன் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப கட்டிட்டு இருந்தாரு, அப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன எதுவும் தெரியல, நான் செம்ம ஆக்டிவ் டாக் இது. இன்னைக்கு ஒரு புட்டி நீ கொஞ்சம் அப்படியே எந்த பார்த்துருக்கீங்க, நம்ம வீடியோவே எடுக்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோ ஆக்டிவான ஒரு டாக் பண்ணவே கிடையாது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 hours ஆகுது, 3 hours தான் இதே எவ்வளோ ஆக்டிவையோ இதே எனர்ஜியோட சுத்திட்டு இருக்காரு. அடிக்கடி நம்ம தண்ணி குடிச்சுட்டு வராரு. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நாங்கள் மேலே டெரஸ் போயிருந்தோம், பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் சன் பாயிருந்தது, வாட்டரில் போய் ஒரு ஸ்விம்மிங் பூல் தந்தார். அந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. குடிக்கோணம் பண்ணுறேன், அவருக்கு குடிச்சா யாரும் குடிக்காது. ஸோ அதனால கை வச்சதே அவர் ஓடிடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் வந்து பாயில்டு பொட்டேட்டோஸ் அண்ட் கேரட், ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக்ஸ் தராங்க. அண்ட் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரைஸ் வித் எக், அப்புறம் ஒரு ஃபுல் பாயில் எடுக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாயிட்டாரு. நம்ம வந்து இப்பதான் ஒரு ஆமா நீ யாரு அப்புறம் கரெக்டாக வேக்சின் போடுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வேக்சின் ட்வைஸ் மந்த்லி ட்வைஸ் போடுறாங்க. வேக்சின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு வந்து 1000 rupees ஆகுது. அண்ட் டியூமின் டேப்லெட் மந்த்லி ஒன்ஸ் இவர் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதில் ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரும் இருக்க மாதிரி இவருக்கு நார்மல் தான். ஸோ டெய்லி கோமிங் பண்ணுறாங்க இவங்க எக்ஸ்ட்ரா. அண்ட் வின்டர் டைம் அந்த சீசன் அப்போ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் இருக்கிறாங்க. ஸோ டாக்ஸ்க்கு இது நார்மல் தான். என்ன ஆரம்பிச்சிருக்காங்க தெரியல, நம்ம புரிஞ்சு சீசன்ல பாத்தீங்கன்னா இவரை வெளியே கொண்டு போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் இவங்க வந்து சீட் அவ்வளோவா இருந்தாலும் வந்து தாக்கு பிடிக்க முடியாது.
இப்பவே பார்த்தீங்கன்னா நாங்கள் டெரஸ் போனதுக்கப்புறம் ஒரே டயர்டாக சொல்லிட்டு மேலே நாங்கள் ஏசி போடுறோம் தான் இப்போ உட்கார வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் இது செட்டில் ஆகல. ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கும், பத்தாது பார்த்து அமைதியாக இப்போ ஒரு ஓரமாக போய் படிச்சிருக்கோம்னு பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இவர் வீட்டுக்கு தெரியாமல் இவர் பார்த்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து எனக்கு இன்னிக்கையாக இருக்கிற தவிர ரெஸ்ட்டே எடுத்துவேன். அடிக்கடி தண்ணி மட்டும் போய் குடிச்சிடறாரு. தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஃபி அதர் டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு லேபோ இல்லை நம்ம ஒரு வீட்டில் வளர்க்குற ஸ்கீன் டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது பக்கோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் காஃபி தான். பிகாஸ் என் ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு வந்து இம்யூனிட்டி காக்கிற சில டானிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த டானிக்ஸோட ப்ரைஸ் ஒரு 1000 இருக்கு. ஸோ யாராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமோ டாக்ஸ் கம்பேர் கொஞ்சம் இவர் காஃபி தான். என்ன நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இல்லை வீட்டுக்குள்ளேயே நியாயம் இருக்குன்னா பெஸ்ட் ஆப்ஷன் பக்கு தான். பிகாஸ் சைலண்டாக இருக்கும் உங்கள் அதே மாதிரி காம்பேக்ட் ஒரு டாய் பிரிட்னால உங்களுக்கு வந்து வீட்டில் ஈஸியாக வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிடும். அண்ட் இவருக்கு பெட்டு கூட வச்சுருக்காங்க. அவர் பெட் நான் இப்போ காட்டுறேன். இவர் படுக்க மாட்டாங்க இப்போ பெட்டில் கொடுத்தாங்க நைட்டு தான் படுப்பாங்க பெட்டில் வித் ஏசி. இதுதான் அவர் பெட்டு. என் ஃப்ரெண்ட் அமேசான் வாங்கியிருக்காரு. இந்த பெட்டோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். ஸோ நைட் ஆனால் இவர் வந்து படுத்துப்பாங்க. அவர் பாருங்க வந்துட்டாரு இப்போ பெட்டுக்கு அவர் பெட்டுக்கு வந்துட்டார். உங்க பெட்டு தான் தூங்க மாட்டீங்களா இப்போ? ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க ட்ரைன் பண்ணீங்கன்னா கரெக்டா பாத்ரூம் தான் வெளியே தான் போவானா இவரு வீட்டுக்குள்ளதான் பண்ண மாட்டானா. அந்த ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அவர் பாத்ரூமே போகாட்டி அவர் என்ன பண்றாரு அதை வச்சு எப்படி க்ளோஸ் பண்றாருன்னு பாருங்க. ஏர்லி மார்னிங் இல்ல ஈவினிங் கண்டிப்பா வாக்கிங் கொண்டு போனோம். அண்ட் வாக்கிங் கொண்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்ஃபார்மா அதோட பாஸ் வந்து நீங்க ஐ மீன் அதோட லெக்ஸ் வந்து நீங்க கிளீன் பண்ணி ஆகும். பிகாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த பக்கு தான் வந்து கொஞ்சம் ஈஸியா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அட்டாக் ஆகுது. ஸோ அதான் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து இவருக்கு வந்து குளிப்பாட்டணும் கரெக்டா. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ஷாம்பூஸ் அதான் யூஸ் பண்ணணும். வேற என்ன பேசவே விட மாட்டாருங்க, நீங்களே பார்த்துதான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலா இவருக்கு வந்து நம்ம யாருமே தொடரக்கூடாது. என்ன மட்டும் இல்ல அவரோட ஓனரே அதை தொடர விட மாட்டாங்க. அவரே கிட்ட வந்து அது மாதிரி கை வச்சாலும் அது வந்து தள்ளி தள்ளி போயிடுது. இப்போ நம்ம கூட கொஞ்சம் பெட்டியா வந்து சுத்திட்டு இருக்கு. அண்ட் வேற மெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால டெய்லி வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கரெக்டா கிளியர் பண்ணிடும். பிகாஸ் அவங்களுக்கு நடக்கிறத இல்ல இதுல ஏதாவது பிளாக்கேஜஸ் அந்த மாதிரி ஆகும் சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் கிளீன் பண்ணாலே கொஞ்சம் வந்து கோகனட் ஆயில் லைட்டா வந்து மசாஜ் பண்ணுவோம். உள்ள அப்ளை பண்ணி விடணும், லைட்டா அப்ளை பண்ணி விடணும், காட்டன்ல டிப் பண்ணிட்டு அப்ளை பண்ணி விடணும். தென் வேற இவருக்கு அவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ். செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹச் ஆர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு. அண்ட் ரொம்ப சத்தி இவரு, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ஹைப்பர் ஆக்டிவ் நான் இது நான் பாத்துருக்கேன், பக்கு பாத்துருக்கேன். இவ்வளவு அளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் நான் பார்த்ததே இல்லை. 3.5 இயர்ஸ் ஆகுது உங்களை பார்த்தாலே தெரியாது இவர் 3.5 இயர்ஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப வீடியோவே நம்ம இப்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது கூட அவரோட எனர்ஜி லெவல்ஸ் நீங்க பாருங்க. அவர் பெட்ல உட்காந்துட்டாரா பாருங்க, நம்மளதான் பாதிட்டே இருக்காரு. ஏசி ஏசிதான் இவருக்கு பிடிக்குமா? சொல்ல அந்த பாயிண்ட் வந்து டாக்ஸ் நீங்க வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மா அது 15 இயர்ஸ் இருக்கும், 16 இயர்ஸ் இருக்கும். பிலிப்ஸ் டெத் வந்து நம்ம தான் அதை கேர் எடுத்து பாத்துக்கணும். அதே மாதிரி இருக்கிற வேக்சின்ஸ் ப்ராப்பர் டி வார்மிங் அதெல்லாம் பண்ணாலும் டாகோட லைஃப் பண்ணலாம்.
ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெக்ஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி நம்ம சேனல்ல பெட் சீட் இருக்கறனா கீழ உங்க கமெண்ட் சொல்லுங்க அண்ட் நீங்க எந்த டாய் ரிவ்யூ பண்ண சொல்றீங்களோ அதை நான் போய் ரிவ்யூ பண்ணுவோம் சோ ஃபர்தரா நம்ம சேனல்ல நிறைய பெட் வீடியோஸ் வர போகுது அண்ட் உங்க வீட்ல பெட்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல ஷோகேஸ் பண்ணனா மறக்காம எங்க மெயில் நீங்க कांटेक्ट பண்ணுங்க நான் வந்து மீட் பண்ணுவோம் see you another video bye ஸ்டேர் வாங்க ஓகே கட் பண்ணி போடு சார் இந்த டாக்டர் டாக்டர்